வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். லைஃப்பில் நம்ம ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் போயிடும். நீங்கள் ஸ்கூலில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஹை ப்ரெஷர் ஜாபில் இருக்கலாம், பிஸியாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப லைஃபே உங்கள் அப்படியே பிளரில் உங்களோட முன்னாடி ஓடி போயிட மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிறத பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இதை எங்கள் அப்பா அழகாக சொல்லுவார், மாஃபா அப்படிம்பார். எப்போ சொல்லிகிட்டே இருப்பார் மாஃபா பண்ணாதுன்னு. மாஃபானா என்னென்னா மிஸ்டேக்கிங் ஆக்டிவிட்டி ஃபார் ஆக்ஷன். ஆக்ஷன்னா பர்டிகுலராக ஒன்று, ஒரு வேலையை எடுத்து அதை க்ரமமாக செய்யறது ஆக்ஷன். ஆக்டிவிட்டினா வந்து கரெக்டாக வந்து ஏதோ பிஸியாக வேலை பண்ணிகிட்ருக்கிற மாதிரி. இப்போ நான் சொல்கிறேன், கார்த்தால் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ஆக்ஷன். அதை விட்டுட்டு ஃபோனை உட்காந்து இப்படி இப்படி பார்த்து ப்ரௌஸ் பண்ணுறது ஆக்டிவிட்டி. சோஷியல் மீடியாங்கிறது ஆக்டிவிட்டி. அன்னஸ் நீங்கள் அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலன்னா சோஷியல் மீடியாங்கிறது ஆக்டிவிட்டி. எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது ஆக்ஷன். ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை ரன் பண்ணுறதுங்கிறது ஆக்ஷன். பக்கத்தில் ஃப்ரெண்டோட உட்காந்து வேலை பண்ணுறோங்கிற பேரில் அரட்டை அடிக்கிறதுங்கிறது ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டிக்கும் ஆக்ஷனுக்கும் வித்தியாசம் ரொம்ப கம்மி, ஒரு தின் லைன். அது ஈஸியாக நம்ம க்ராஸ் பண்ணிடலாம், நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது, வாழ்க்கையே அது அப்படியே ஓடி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இன்றைக்கி வந்து பேச போகிறேன். இன்றைக்கி முதல்ல வந்து கார்த்தால் எழுந்தோன்னு ஒரு மணி நேரத்துக்கு ஃபோனை தொடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபோனை தொட்டு நீங்கள் தேவையில்லாத வீடியோவோ இல்லை வாட்ஸ்அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் தான் வேஸ்ட். ஸோ இந்த நோ ஃபோன் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல். கார்த்தால் எழுந்தோடனே நம்ம பல்ல தேய்க்கணும், டீயை சாப்பிடணும், எக்ஸசைஸுக்கு ட்ரெஸ்ஸை போடணும், இல்லை வாக்கிங்க்கு நீங்கள் போகணும், இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோனை வேறு ரூமில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா பெட்டர். இந்த பாட்டு கேட்டுகிட்டே எக்ஸசைஸ் பண்ணுறது, படிச்சுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தவறு. எக்ஸசைஸ் பண்ணுறச்ச உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் வரும். அதனால் முதல் ஒன் ஹவர் 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து எந்த வேலையை செய்கிறீங்களோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஃபோன் வேண்டாம். ஃபோனுக்கு ரெஸ்ட் ஆஃப் தி என்டையர் டே இருக்குது, அப்போ அந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்த்தால் எடுத்த உடனே நம்ம ஃபோன் எடுத்து வயட ஆரம்பித்தோன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு மற்ற ப்ரொடக்டிவ் டைம் தான் வீணாக போயிடும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி சஃபர் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி சஃபர் ஆனால் உங்களுக்கு தான் நஷ்டம். அப்போது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா டைம் போயிடும், குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ் போகிற டைம் வந்துடும், இல்லாட்டா ஆஃபீஸில் லேட்டாக தான் போய் சேருவீங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன் காரை பேசி ஓட்டிகிட்டே பேசுவோம், அது தப்பு. உங்களுக்கு மட்டும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, சரி நீங்கள் பேசுனீங்க உங்களுக்கு ப்ராப்ளம்னா அப்படி கிடையாது. அது வெளியில் இருக்கிறவனுக்கு மேலே வண்டி அடிச்சிருவேன்னா அவனுக்கு தான் ப்ராப்ளம் அது. நீங்கள் பி கேர்ஃபுல். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி ரூல், நோ ரூல், நோ ஃபோன், அதான் நோ ஃபோன் ரூல். ரெண்டாவது விஷயம், நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது. எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக ட்ரெயினர் வச்சு பண்ணலாம், இல்லை நீங்களே பண்ணிடலாம். எப்படி பண்ணாலும் அந்த 1 ஹவர் இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறச்ச ஃபோனோ ஆடியோ புக்கோ வச்சுட்டு போனீங்கன்னா எக்ஸசைஸோட ஃபுல் பெனிஃபிட் வராது. இந்த வாக்கிங் போகிறச்ச வர்றது வந்து இந்த வுட்ஸு நல்ல சீனரி கிடைக்கிறது ஒரு சைட் பெனிஃபிட். பட் மெயின் திங், நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்கச்ச வெயிலில் நடந்தீங்கன்னா பெட்டர். ஏன்னா வெயிலில் ஒர்க் அவுட் பண்ணுறச்ச நம்மளுக்கு விட்டமின் டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். விட்டமின் டி டிஃபிஷியன்சி நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். அதனால் அதுக்கு மருந்து போட்டு க்யூர் கிடையாது. பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி வந்து டெஃபினட்டாக வந்து சன்லைட் தான். அதனால் இந்த பண்ணுற எக்ஸசைஸை சன்லைட் பண்ணுங்கள். அடுத்தது மல்டி டாஸ்கிங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். மல்டி டாஸ்கிங் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் தான் வீணாக போகும். எந்த டாஸ்க்குமே நீங்கள் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுறீங்களோ அதை ஒழுங்காக செய்யுங்க. அதை விட்டுட்டு ஒரே சமயத்தில் 10 வேலை செய்ய சொன்னீங்க பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்காது. என்னென்ன டாஸ்க் இன்றைக்கி பண்ணணும்னு உங்கள்கிட்ட கிளியராக டிஃபைன் ஆகிருக்கும். இன்றைக்கி என்னோடய வேலை என்ன, என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம், இன்றைக்கி 3 வீடியோ இன்றைக்கி எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணோம், அதை தவிர எங்கே இன்றைக்கி வெளில போகிறேன்னா ஊருக்கு போகிறேன்னா எவ்வளோ வீடியோ நான் எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணோம், அதுக்கு என்ன டாபிக் வேணும், இதெல்லாம் நான் பிளான் பண்ணணும். நான் இதை வச்சுட்டு ஃபோனை உட்காந்துட்டு இருந்தேன்னா
நடக்கவே நடக்காது. ஸோ இந்தந்த டைமில் இந்தந்த வேலை பண்ணணும்னு நான் பிளான் பண்ணணும், அந்த டைம் பிளாக் போடணும். அந்த டைம் பிளாக்கில் நான் என்ன வேலை செய்வேன்னு சொன்னேனோ அந்த வேலை தான் நான் செய்வேன். அதை விட்டுட்டு நான் மற்ற வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன்னா வந்து என் வேலையே முடிக்காது. ஒரு 4 ஹவர் வேலை செஞ்சாலும் டைம் பிளாக் பண்ணி கரெக்டாக அந்த 4 ஹவர் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் வேலை பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொடக்டிவிட்டி வில் பி ஹையர் தென் அ பர்சன் ஹூ ஒர்க்ஸ் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் அண்ட் டஸ் ஏ லாட் ஆஃப் மல்டி டாஸ்கிங். அதனால் இந்த டைம் பிளாக்குங்கிறத டெஃபினட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணணும், இல்லாட்டா உங்கள் வேலை நடக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்ததுன்னா அந்த ஐடியாவை மைண்டில் வச்சுக்காதீங்க, புட்டிட்டன் பேப்பர் ஒரு பென்சில் ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத எழுதினீங்கன்னா உங்கள் லைஃப் தான் பெட்டராக போகும். உங்களுக்கு ஒரு தாட் கிளாரிட்டியில் வரும். நம்ம நினைக்கிறச்ச அவ்வளோ கிளாரிட்டி வராது. நம்ம ஒரு ஐடியாவை எழுதி பார்க்குறச்ச பக்காவாக நம்மளுக்கு கிளாரிட்டி வரும். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்ததுன்னா அதை டெஃபினட்டாக நீங்கள் வந்து எழுத்து மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பாருங்கள். எண்ட் ஆஃப் எவ்ரி டே இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு ரிவ்யூ பண்ணணும். எவ்ரி சிங்கிள் திங் உங்களுக்குன்னு ஒரு டெய்லி ஜேர்னல் எழுத ஆரம்பிங்க. உங்கள் லைஃப் நிச்சயமாக பெட்டராகவும் மோர் ப்ரொடக்டாகவும். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி உங்களை திருச்சியில் நான் சந்திக்கிறேன். மதுரை, தஞ்சாவூர், ஹோசூர் இந்த ஊர்லலாம் நம்ம மீட்டிங் போட்டப்புறம் நம்ம திருச்சியில் மீட்டிங் போடுறோம். திருச்சி சென்ட்ரல் ஆஃப் தமிழ்நாடு, எல்லாருமே கிட்டக்கிட்ட ஒரே சென்டரில் இருக்குது, அதனால் எல்லோரும் அங்கே வர முடியும். அதனால தான் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணாங்க. இந்த திருச்சியிலேயே இந்த லொக்கேஷன் ரொம்ப சென்ட்ரல். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 நிமிஷம் நடந்து வந்துடலாம். ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 நிமிஷம் நடந்து வந்துடலாம். அது மாதிரி ஒரு லொக்கேஷனை எங்கள் டீம் பிக் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி 6 மணிக்கு உங்களை திருச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.